வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் உயர்வு. 101 ரூபாய் அதிகரித்து 2234.50 ரூபாய் விற்பனை. பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக செயற்குழு கூட்டம் கூடியது. அன்வர் ராஜா நீக்கத்தை தொடர்ந்து பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றம். அதிமுக பொன்விழாவை எழுச்சியோடு கொண்டாட தொண்டர்களுக்கு அழைப்பு. அதிமுகவின் தற்காலிக அவைத் தலைவராக தமிழ் மகன் உசேன் தேர்வு. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் அறிவிப்பு. தமிழகத்தில் ஓமிக்ரான் வைரஸ் பரவாமல் தடுக்க கண்காணிப்பு தீவிரம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். பனிரண்டு எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் கடும் அமளி. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 2வது நாளாக போராட்டம். மாநிலங்களவையில் இருந்து 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. சரவணா ஸ்டோர்ஸ் குழும கடைகளில் வருமான வரி சோதனை. வரி ஏய்ப்பு புகார் விவகாரத்தில் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாடு கேரளா இடையே 23 மாதங்களுக்கு பிறகு போக்குவரத்து சேவை தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்ததை தொடர்ந்து பேருந்துகள் இயக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை குறைந்தது. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து விற்கப்படுவதால் தங்கம் வாங்குவோர் மகிழ்ச்சி. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய கொரோனா கட்டுப்பாடுகள் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஆந்திரா கர்நாடகாவை தொடர்ந்து கேரளாவுக்கும் பொது போக்குவரத்திற்கு அனுமதி. ஓமிக்ரான் வைரஸ் பரவலை தடுக்க வெளிநாட்டு பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள். மத்திய அரசு விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கேரளாவில் தடுப்பூசி போடாதவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை இல்லை. முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்ட அறிவிப்பு. குன்னூரில் உள்ள பள்ளி மாணவிகள் தங்கும் விடுதியில் 21 பேருக்கு கொரோனா தொற்று. குன்னூர் அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தி சிகிச்சை. ஓமிக்ரான் வைரஸ் பரவல் எதிரொலி. புனே, மும்பை, நாக்பூர் ஆகிய நகரங்களில் பள்ளிகள் மூடல். பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் மம்தா பானர்ஜி மும்பையில் முகாம். சிவசேனா தலைவர்கள் தொடர்ந்து சரத்பவாரை சந்திக்கிறார் மம்தா. பிரேசிலிலும் பரவத் தொடங்கியது ஓமிக்ரான் வைரஸ். தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த 2 பயணிகளுக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி. சென்னை அணியில் ஜடேஜா, தோனி, மொயின் அலி, ருத்துராஜ் கெய்க்வாட் தக்கவைப்பு. ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார், போலாடை தக்கவைத்தது மும்பை இந்தியன்ஸ். டெல்லி கொல்கத்தா அணிகள் தலா 4 வீரர்களை தக்கவைத்தன. பெங்களூரு, ராஜஸ்தான், ஹைதராபாத் அணிகள் தலா 3 வீரர்களையும் பஞ்சாப் அணி 2 வீரர்களையும் தக்கவைத்தது. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி காலிறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறுகிறது. இன்று 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்திய பெல்ஜியம் அணிகள் பல பரீட்சை. பட்டினி சாவுகள் தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா?
வறுமை ஒழிப்பும் வளர்ச்சி குறியீடும் சொல்வது என்ன? உங்கள் கருத்துக்களை மக்கள் மனசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். Dream of every parent, Olive Tree Global School CBSE. Admissions open for play school to grade 8. Olive Tree, a unique school designed by a parent.